கடலூர் மாவட்டம் தென்பெண்ணையாறு, கெடிலம்மாறு, மணிமுத்தாறு, வெள்ளாறு, கொள்ளிடம் ஆறு என பல ஆறுகளை உள்ளடக்கியது. கர்நாடகா, ஆந்திரா, தமிழகத்தின் 16 மாவட்டங்களில் பெய்யும் மழைநீர் இந்த ஆறுகள் வழியாகத்தான் வந்து கடலில் கலக்கும். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலத்தின் மேல் தண்ணீர் ஓடுகிறது. சில தரைப்பாலங்களில் ஆபத்தை உணராமல் பலர் ஆற்றில் இறங்கி குளிப்பது, வாகனத்தில் செல்வது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக ஒரு கரை கடலூர் மாவட்ட காவல்துறை கட்டுப்பாட்டிலும், மற்றொரு கரை புதுவை மாநில போலீசார் கட்டுப்பாட்டில் உள்ளதால் இரண்டு மாநில காவல்துறை ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் முழுமையாக தடுக்க முடியும், பொதுமக்களின் செயல்களை தடுக்க இயலும். தற்போது ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சாலை வழியாக செல்ல தமிழக காவல்துறை தடை போட்டுள்ளது. இதனால் இந்த வழியாக யாரும் செல்ல முடியவில்லை. இதனிடையே மழைநீர் சேமிக்கப்படாமல் கடலுக்கு வீணாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே தடுப்பணைகள் கட்டி நீரை சேமிக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.